வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா தமிழ் புது வருடம் பிறக்க இருக்கு அது என்னைக்கு அப்படின்னா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாளில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தோம் அப்படின்னாலும் அதுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க அதே மாதிரி அன்றைய நாளில் நம்ம சில பொருட்களை வாங்கி வைத்தோம் அப்படின்னாலும் அதற்கும் நல்ல பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த வருடம் முழுவதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்கணும் நம்ம எல்லோருடைய ஆசையும் என்ன வருடம் முழுவதும் நம்மளுக்கு பண வரவு இருக்கணும் அந்த வருடத்துல நம்ம இனிப்பு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் இனிப்பான செய்திகள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு நமக்கு எப்பயுமே இருக்கு அதே மாதிரிதான் அந்த வருடம் முழுவதும் பண வரவு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு எளிமையான பரிகாரம் பார்க்க போறோம் நான் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரமும் நிறைய செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத பரிகாரத்தை தான் நான் போடுறேன் அதே மாதிரி இந்த பரிகாரம் அதுவும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வைத்து தான் செய்ய போறோம் அதுவும் உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ அந்த நோட்டை வைத்து இந்த பரிகாரம் செய்ய போறோம் உங்ககிட்ட பத்து ரூபாய் இருந்தா கூட போதுங்க அந்த பத்து ரூபாய் நோட்டை வைத்து கூட நீங்க செய்யலாம் இல்ல என்கிட்ட ஐம்பது ரூபா இருக்கு இருநூறு ரூபா இருக்கு நூறு ரூபா இருக்கு ஐநூறு ரூபாய் இருக்கு அப்படின்றவங்க கூட அது மேல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களோட செல்வ வளத்தை பெருக்கிக்கலாங்க அப்படி ஒரு பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்க போறோம் தெளிவா பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுங்க நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் அதன் துவக்கம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க தான் அனைத்து விழாக்களின் போதும் சுப நிகழ்ச்சிகளின் போதும் அனைவரும் தூங்குவதற்கு முன்பாக பூஜை செய்கிறோம் நம்ம செய்யக்கூடிய அந்த காரியம் நன்மையாக முடியணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரியான பூஜைகள் நம்ம செய்யறோம் அந்த மாதிரி செய்ய தூங்கும் போது ஒவ்வொரு விஷயமும் இனிதாகவே முடியணும் அப்படின்னும் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னும் நினைப்போம் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அனைவரோட மனமும் துன்பத்துல மூழ்கிடும் அந்த மாதிரி வருடத்தின் துவக்கம் அப்படின்றது இனிமையாக இருந்தா அந்த வருடம் முழுவதுமே இனிமையாகவும் நன்மையாகவும் இருக்கோங்க அதனாலேயே புது வருட பிறப்பு அன்றில் சில பொருட்களை வாங்கி வைத்து நம்ம பூஜை செய்வோம் அன்றைய நாள்ல இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பொருட்கள் என்ன அப்படின்றத நான் அடுத்த வீடியோல குடுக்க இருக்கேங்க இந்த வீடியோல அன்றைய தினம் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் வருகின்ற பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ் வருட பிறப்பு பிறக்குது சித்திரை முதல் நாள் துவங்குது இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமையணும் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய பூஜைகள் செய்வோம் வருடத்தின் முதல் நாளாக இன்றைய தினம் துவங்கக்கூடிய இந்த விசேஷமான நாள்ல மக்கள் அனைவருக்கும் நன்மை அளிக்கணும் அப்படின்னு வேண்டுதலை கண்டிப்பா வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நாள் சுப நாளாக அமையணும் அப்படின்றதையும் வேண்டுதலா வைங்க அடுத்ததான் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப பாத்திரலாம் வேலை செய்கிறவங்களுக்கு மாதத்தோட முதல் நாள் சம்பளம் வரும் தொழில் செய்பவங்களுக்கு கடையில் வைத்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் வருங்க நீங்க என்ன செய்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் தினம் தினம் பணத்திற்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்றவங்க வருமானம் ஏதாவது ஒரு வகையில வீட்டிற்குள் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருடத்தோட முதல் நாள் இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க அந்த வருடம் முழுவதுமே நீங்க செல்வந்தராகவே வாழலாங்க அதுவும் தமிழ் மாத பிறப்பு பிறக்க இருக்கு இந்த நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க தமிழ் மாதம் பிறக்க போற இந்த முதல் தேதியில இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது கட்டாயம் செய்யுங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்த முதல் கொண்டு உங்க வீட்டுல வருமானங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குங்க பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் வருடத்தின் முதல் நாள் அதிகாலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துட்டு நிலை வாசல்ல கோலம் போட்டுருங்க அதற்கப்புறம் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் வீட்டுல நீங்க பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா நான் முதலையே இல்லையா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வேணும் ஐநூறு ரூபாய் நோட்டாக இருந்தது அப்படின்னா அது ரொம்பவே நல்லதுங்க ஐநூறு ரூபாய் நோட்டை வைத்து இந்த பரிகாரம் செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதற்காக ஐநூறு ரூபாய் இல்லாதவங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லல ஐநூறு ரூபாய் கிடைச்சிது அப்படின்னா அதை வைத்து இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் செய்யுங்க ஐநூறு ரூபாய் கிடைக்காதவங்க இருநூறு ரூபாய் இருந்தாலும் அதுல வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நூறு ரூபாய் இருந்தாலும் அதை வைத்து இந்த பரிகாரம் செய்யலாம் இல்ல உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்கு ஐம்பது ரூபாய் இருக்கு அப்படின்றவங்க கூட அந்த அந்த இந்த பரிகாரத்தை அப்படின்ற கோலம் போட்டுட்டீங்க கோலம் போட்டுட்டு அதுக்கு அடுத்து இந்த பரிகாரத்தை செய்ய ரெடி ஆயிடுங்க இந்த பரிகாரத்திற்கு நோட்டு தேவைன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ரூபாய் நோட்டு தேவை அதை எடுத்து வச்சுக்கிட்டோம் இரண்டாவதா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா பட்டை பட்டை அப்படின்றது நல்ல வாசனை மிக்க ஒரு பொருள் இந்த வாசனை மிக்க பொருளுக்கு பணம் வசியமாகுங்க மகாலட்சுமி தாயார் வசியம் ஆவாங்க இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் வசியமாக கூடிய அந்த பொருளை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம் நிறைய பேருக்கு இந்த பட்டை அப்படின்னா என்னன்னு தெரியாது பட்டை அப்படின்றது நம்ம பிரியாணிக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொருள் தாங்க வாசனை மிக்க பொருள் இப்படிதான் இருக்கும் இதுதான் பட்டை இந்த பட்டை அப்படின்றது நம்மளோட எல்லாரோட வீட்லேயும் இருக்கோங்க நம்ம வீட்டு சமையல இருக்கக்கூடிய ஒரு பொருளை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போறோம் இதை எப்படி நம்ம பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பட்டையை எடுத்து நீங்க மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கோங்க அது நல்லா பொடியாகிறது அப்படின்றத ஆகாதுங்க கொஞ்சம் கொறை கொறை அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே எடுத்துக்கோங்க இப்ப மிக்சி ஜார்ல பொடி பண்ண அந்த தூளை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பட்டையை நம்ம கொறை கொரன்னு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நிலைவாசலுக்கு வெளியே போறோம் நிலைவாசலுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு உள்ள பார்த்த மாதிரி நின்றுட்டு ரூபாய் நோட்டை எடுத்துக்கோங்க ரூபாய் நோட்டை எடுத்து கையில வச்சுக்கோங்க இப்போ ஐநூறு ரூபாய் நோட்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு மேல இந்த பட்டை பொடியை வைக்க போகிறோம் அரை ஸ்பூன் பட்டை பொடியை வச்சா கூட போதுங்க இந்த அரை ஸ்பூன் பட்டை பொடியை வச்சு நம்ம மனதார வேண்டிக்கணும் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் எனக்கு பணவரவு இருந்து கொண்டே இருக்கணும் நான் செல்வந்தராகவே வாழணும் தினம் தினம் பணமழை என் வீட்டில் பெய்யணும் அப்படின்றத வேண்டுதலாக வைங்க பாசிட்டிவாக வேண்டுதல் வைங்க அந்த இடத்துல எனக்கு கடன் இருக்கக்கூடாது அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் அந்த இடத்துல சொல்லவே சொல்லாதீங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக வேண்டுதலை வச்சுட்டு நிலைவாசலுக்கு வெளியே இருந்து நீங்கள் வீட்டிற்குள் பார்த்த மாதிரி நின்று இந்த பொடியை அப்படியே ஊதி விடணுங்க அந்த ரூபாய் நோட்டுக்கு மேலே அந்த பொடி வச்சிருக்கீங்க இல்லையா பட்டை பொடி அதை உங்கள் வீட்டை பார்த்த மாதிரி ஊதி விட்டுடுங்க பொடி நிலைவாசலுக்கு உட்பக்கம் பரவன மாதிரி ஊதிவிடணும் அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் இப்படி வீட்டிற்குள் வந்ததும் உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க தொடங்கிடலாம் அந்த பட்டை தூள் வீட்டில கொட்டி இருக்கு அப்படின்னு அதை தொடச்சி எல்லாம் எடுத்துடாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் அரை ஸ்பூன் தானே போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு நிறைய போடல அரை ஸ்பூன் போட்டு நீங்க வீடை பார்த்த மாதிரி ஊதி விட்டுட்டு உங்களோட வேலைகளை அன்றைய தின வேலைகளை நீங்க பாக்க போயிடலாம் பூஜை செய்யறதுக்கு கூட நீங்க ரெடி ஆயிக்கலாம் இல்ல பூஜை செய்து முடிச்சுட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த மாதிரி அன்றைய தினம் செய்திடுங்க அந்த பணத்தை அப்படியே மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க செலவு பண்ணாம அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க இல்ல ரூபாய் நோட்டுல நீங்க எங்கேயாவது கல்லா பெட்டி வச்சிருக்கீங்க இல்ல பணம் சேர்த்து வைக்கிற இடத்துல வச்சிருக்கீங்கன்னா இந்த நோட்டை அந்த இடத்துல வச்சிருங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம் இல்ல பதினைந்து நாட்கள் வச்சிருந்தா கூட போதுங்க அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல அதை செலவு பண்ணிடலாம் இந்த பட்டை பொடி பறந்து எப்படி உங்க வீட்டுக்குள்ள வந்ததோ அதே மாதிரி பணம் உங்க கைக்கு வந்து கொண்டே இருக்கோங்க உங்க வீட்டுக்குள் தினம் தினம் வரும் அப்படின்றது தான் இந்த பரிகாரத்தோட அர்த்தமே பணம் உங்க வீட்டுக்குள்ள தினம் தினம் வந்து கொண்டே இருக்கும் வருடத்தின் முதல் நாள் இத நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க நம்பிக்கை இல்லாம செய்யவே செய்யாதீங்க நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது நம்பிக்கையோட செய்யும் பட்சத்துல அதற்கான பலனை நீங்க அந்த வருடத்துல அனுபவிப்பீங்க உங்களுக்கு இந்த எளிமையான வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்